வணக்கம். சுகா இந்தியாவில் நான் உங்கள் உமாராஜ். எங்கள் பயிற்சி நிலையத்தில் கிட்டத்தட்ட 50 வகையான தொழில் பயிற்சிகள் நான் கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லைங்க, அரசாங்கத்தினால என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறாங்கன்ற விவரத்தையும் நாங்கள் இந்த எங்கள் சேனல் மூலமாக அறிமுகப்படுத்திட்டு வரோம். சென்னை கிண்டி உமன் ஐடிஐயில் வந்து சிறப்பு விருந்தினராக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து பெண்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பற்றியும் அவங்களுக்கு வந்து எப்படி லோன் வாங்கணும் இதை பற்றிலாம் அவேர்னஸ் கொடுங்க அப்படி பேச சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து பிரின்ஸிபல் மேம்கிட்ட பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது. பேசிகிட்டே இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்ன தொழில் முனைவர் வந்து நிறைய உருவாக்குறோம், முக்கியமாக பார்த்திங்கன்னா இல்லத்தரசியை வந்து தொழில் முனைவராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் நம்ம ஐடியும் நீங்கள் சொல்லி விடலாமே, இல்லத்தரசிகளாக வந்து இங்கேயும் நிறைய பயிற்சிகள் எடுக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு 8th படிச்சிருந்தாலே போதும், அவங்க வந்து இங்கே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது 6 மாதம் கோர்ஸ் இருக்குது, 1 வருஷம் கோர்ஸ் இருக்குது, தையல் பயிற்சியும் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, இதுக்கு வயது வரம்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்த போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தகவலை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். அங்கே இலவசமாக சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, ஸ்டைஃபண்டு தராங்க, 750 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. 6 மாதம் கோர்ஸு, 1 வருஷம் கோர்ஸும் இருக்குது, அந்த மாதிரியும் பயிற்சி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, யூனிஃபார்மும் வந்து ஃப்ரீயாக தராங்க, அவங்களுக்கு வந்து லேப்டாப்பும் தரதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, தையல் முடித்த பிறகு அவங்களுக்கு தையல் மிஷினும் கொடுத்து அவங்கள வந்து ஒரு தொழில் முனைவராக உருவாக்குறாங்க. இந்த தகவலெலாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறோம். அந்த மீட்டிங்கில் இந்த பெண்கள்லாம் நிறைய கேள்விகளாக கேட்டிருந்தாங்க, எங்கே பொட்டிக்கு ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி லோன் வாங்குறது, ஒரு தையல் பயிற்சி நிலைன்னா எப்படி ஆரம்பிக்கலாம், இல்லை வீட்டிலேருந்து செய்யலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டே இருந்தோம். அந்த பதிலெலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.